கதை கேக்குறியா? எம்மா, எவ்வளவு பெரிய வீடு! சுற்றிலும் அழகான தோட்டம், வண்ண வண்ண மலர்கள், குட்டி நீர்வீழ்ச்சி, நீச்சல் குளம், அலங்கார விளக்குகள், அரண்மனை மாதிரி இவ்ளோ பிரம்மாண்டமா கட்டிருக்காங்களே! ஆமா ஜெசி, யாரோட வீடு இது? எனக்கும் தெரியல ஜெரி. என்ன குட்டீஸ், ரொம்ப வியப்பா இருக்குல்ல! இதுதான் இந்த ஊர்லயே மிகப்பெரிய ஐஸ்வர்யவானோட வீடு. சரியான பந்தா பேர்வழி. விலை உயர்ந்த ஆடைகள், தங்க ஆபரணங்கள்னு எப்பவுமே அலங்காரத்துல தான் இருப்பாரு. எக்கச்சக்க பணம் இருந்ததால கூடவே நண்பர்கள் கூட்டம் வேற. அந்த வீட்டுல எப்பவுமே ஒரே கொண்டாட்டம்தான். அவரோட நண்பர்கள் கூட்டத்தோட ஒரு நாள் கூட பார்ட்டி இல்லாம இருக்காது. அந்த பணக்கார அங்கிள் வீட்டு வாசல்ல ரொம்ப வருஷமா ஒரு ஏழை மனுஷன் பிச்சை எடுத்துட்டு இருந்தாரு. அவர் பேரு லாசரு. தினமும் அந்த ஐசவான் போகும்போதும் வரும்போதும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா அப்படின்னு இந்த ஏழை லாசரு கெஞ்சுவான். ஆனா அந்த ஐசரிவானுக்கு ரொம்ப கழு நெஞ்சம். ஒரு நாள் கூட அந்த ஏழைக்கு உதவினதே கிடையாது. சாப்பிட்ட மிச்ச மீதிய கூட கொடுக்க மாட்டாரு. ஆனா அவங்க வீட்டுல வளர்க்குற நாய்க்கு செம சாப்பாடு. அந்த நாய் சாப்பிட்ட மிச்ச மீதி கூட அந்த ஏழைக்கு போட விட மாட்டாரு. நாய் ஏதாச்சும் மிச்சம் வைக்குமான்னு டெய்லி பசியோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அந்த லாசரு. அதுதான் அவருக்கு கிடைக்கிற டேஸ்டியான சாப்பாடு. அது மட்டும் இல்லாம அந்த ஏழை லாசருக்கு கொடிய வியாதிகள் வேற. ஆனா அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையிலும் தேவனுக்கு பயந்து அவருக்கு பிரியமான வாழ்க்கைய வாழ்ந்து வந்தாரு. திடீர்னு ஒரு நாள் அந்த ஐஸ்வர்யவானும் லாசருவும் மரித்து போனாங்க. அந்த ஐஸ்வர்யவான அவனோட உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆடம்பரமா அடக்கம் பண்ணாங்க. ஆனா இந்த ஏழை லாசரு அனாதை என்பதால அவரை அடக்கம் பண்ண கூட யாரும் இல்லை. அரசாங்கம் தான் அடக்கம் பண்ணுச்சு. ஆனா அதற்கு பின் நடந்த சம்பவங்கள் தான் ஆச்சரியம். ஏழை லாசருவ ஏஞ்சல்ஸ் கூட்டிட்டு போய் ஹெவன்ல விட்டாங்க. அங்க அவர் ஆபிரகாம் மடியில சந்தோஷமா இளைப்பாறிட்டு இருந்தாரு. ஐஸ்வர்யவான குட்டிச்சாத்தான் இழுத்துட்டு போய் நரகத்துல தள்ளிட்டாங்க. கொடிய வேதனையில துடிக்க வேண்டியதாயிருச்சு. இப்பதான் அந்த ஐஸ்வர்யவானுக்கு பரலோகத்துல இருக்கிற லாசரு தெரியறாரு. நம்ம வீட்டு வாசல்ல பிச்சு எடுத்துட்டு இருந்த மனுஷன் பரலோகத்துல சந்தோஷமா இருக்கானேன்னு ஒரே ஆச்சரியம். எனக்கு ஒரு சொட்டு தண்ணியாவது கிடைக்குமா பிளீஸ் அப்படின்னு ஆபிரகாம் கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சாரு அந்த ஐஸ்வர்யவான். அதற்கு ஆபிரகாம், நீ பூமியில் இருக்கும்போது எல்லா நன்மைகளையும் அனுபவிச்சியே, ஒருத்தருக்கு கூட ஒரு சின்ன உதவி கூட செய்யலையே. ஆனா இந்த லாசரு தீமையை மட்டுமே அனுபவிச்சான். அதனால இப்போ அவன் என்கிட்ட சந்தோஷமா இருக்கான். அது மட்டும் இல்ல, நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில பெரிய பிளவு இருக்கு. இங்கிருந்து உனக்கு யாரும் தண்ணி எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல ஐஸ்வர்யவானுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஐயா, என்னோட சகோதரர்கள் 5 பேர் பூமியில இருக்காங்க. அவங்களும் இந்த நரகத்துல வந்து கஷ்டப்படக்கூடாது. அவங்கள காப்பாத்துறதுக்காகவாது லாசருவ பூமிக்கு அனுப்புங்கன்னு ஐஸ்வர்யவான் கெஞ்ச கோபமடைந்த ஆபிரகாம் அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல, பூமியில நிறைய பேர் இருக்காங்க, அவங்க மனம் திரும்பினா அவங்களுக்கு பரலோகம் உண்டுன்னு சொல்லி மறைந்தார். நித்திய அழிவாகிய நரகத்துல ஐஸ்வர்யவான் தள்ளப்பட்டான். என குட்டீஸ், இந்த பூமியில தேவன் நமக்கு தந்திருக்கிற வாழ்நாளில் தேவனுக்கு பிரியமா வாழ்ந்து அந்த லாசருவ போல பரலோக வாழ்வை சுதந்திரிப்போமா? என்ன குட்டீஸ், இந்த வாரம் கதை பிடிச்சிருந்துச்சா? அடுத்த வாரம் வேற ஒரு கதை பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.